ஹலோ, வெல்கம் டு வேதாஸ் கார்னர். இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சூப்பரான பருப்பு சிலி ரொம்ப டேஸ்டியாக பண்ண போகிறோம். இப்போ பசுமஞ்சள் ஃப்ரெஷ் டர்மரிக் சீசனுங்கிறதுனால அதில் ஒன்று எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன், தோல் எடுத்துட்டு. அப்புறம் வரமிளகாய், இதுக்கு கொஞ்சம் அதிகமாகவே காரம் வேணுங்கிறதுனால வத்த மிளகாய் ஜாஸ்தி போட்டிருக்கேன். இதுக்கு பருப்பு எப்படி நினைக்கணும்னா, துவரம் பருப்பு 3/4 டம்ளர், கடலை பருப்பு 1/2 டம்ளர். இந்த பருப்பு சிலிக்கெல்லாம் துவரம் பருப்பு ஜாஸ்தி நினைக்கிறதுனால ரொம்ப சாஃப்டாக மெத்து மெத்து நல்லாயிருக்கும். அடை அந்த மாதிரி பண்ணுறப்போ நீங்கள் கடலை பருப்பு நிறையா நினைக்கணும், அப்போ கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு ரொம்ப வழவழான்னு வேண்டாம், இந்த மாதிரி பதத்தில் அரைச்சிக்கணும். தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி அரைச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அந்த பதத்தில் அரைச்சிக்கணும். முருங்கைக்கீரையை தண்ணியில் போட்டு நல்லா ஊற வச்சு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டுட்டு அதில் ட்ரையாக வதக்குறோம். அப்படியே ஃப்ரை நல்லா புழிஞ்சிட்டு அதை எடுத்து வதக்குறோம். கொஞ்சம் வதங்கின உடனே அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுட்டு, கொஞ்சம் கம்மியாகவே உப்பு போடலாம், உப்பு போட்டுட்டு பெருங்காயமும் போடுறோம். ஒரு 2-3 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் ஸ்லோ ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் இந்த மாதிரியே வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போ நாம் அந்த மஞ்சளுக்கு பதிலாக மஞ்சள் சேர்த்துருக்கோம், மஞ்சள் பொடிக்கு பதிலாக மஞ்சள் சேர்த்துருக்கோம். உப்பு நல்ல காரம் போட்டு அரைச்ச அந்த பருப்பு விழுது, அதையும் போடுறோம். போட்டுட்டு நல்லா கலக்கிறோம், மிக்ஸ் பண்ணி விடுறோம். இந்த முருங்கைக்கீரையில் எவ்வளோ சத்து இருக்குன்னா, அயன் நிறையா இருக்குது, விட்டமின்ஸு ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. அதனால் தலைமுடி வளர்கிறதுக்கு, தலைமுடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு, பல் ஈரெல்லாம் நல்லா பலப்படுறதுக்கு, வாய்ப்புண்ணு வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் குழந்தைங்களுக்கு வந்து நல்ல வாரம் 1 தடவை இதை சேர்த்தோம்னாக்கா நல்ல சத்து கிடைக்கிறது. அதே மாதிரி கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் வராமல் இருக்குது. நிறைய முருங்கைக்கீரையில் நிறைய சத்து இருக்குது. வாரம் 1 தடவையாவது இதை கண்டிப்பாக சேர்த்துட்ருக்கணும். இந்த பாருங்கள், அதை ரெண்டையும் சேர்த்து நல்லா அப்படி கலந்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டோனாக்கா நல்லாவே அந்த பருப்பு நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி ஓப்பனில் வச்சுட்டு லோ ஃப்ளேமில் இப்படி நல்லா கலந்து விட்டோன்னா ஒத்த ஒத்த ஒத்தையாக ஆகிடுறது. நல்ல உதிரு உதிரான பருப்பு சிலி, ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப நல்லா இருக்குது. இது வெத்த குழம்போடு ரொம்ப காம்பினேஷன் நல்லாயிருக்கும், மோர் குழம்போடையும் நல்லாயிருக்கும். சாம்பாரோடு சாப்பிட்டாலும் வேண்டாங்கிறதா என்ன? சூப்பரான டேஸ்டியான முருங்கைக்கீரை பருப்பு சிலி நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த மஞ்சள் சீசனில் சாம்பார், வத்த குழம்பு, அப்புறம் உப்புமா, பொரியல், இந்த மாதிரி பருப்பு சிலி எது பண்ணினாலும் அந்த மஞ்சள் கட் பண்ணி போட்டு அதை யூஸ் பண்ணுங்க, ரொம்ப 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 நல்லது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.